ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கதி நலபாகத்தில் 7 நாள் 7 வகை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒரு ஒரு ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதை நல்லா செவப்பாக சிம்மில் வச்சு வறுத்துடலாம். காரத்திற்கு இங்கே ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணிய 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வேலையும் நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். குழந்தைகளுக்கு காய்களோட ரைஸ் கொடுத்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போது கட் பண்ணிய 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி விட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நம்ம ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். அதனால் இரும்பு கடாய் மாதிரி எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் தான் இருந்தாலும் நான்ஸ்டிக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கட் பண்ணிய வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். இங்கே நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. வெண்டைக்காய் வந்து அந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெண்டைக்காயெல்லாம் வதங்கி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம 3 நிமிஷம் ஓப்பனில் வச்சிடலாம். இந்த இடத்துல நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைத்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். இங்கே நான் 1 கப்பு சாதத்தை ஆற வச்சு வச்சுருந்தேன். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இங்கே வந்து 1 குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா. இது வீட்டிலே செய்த குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா தனி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக வெண்டைக்காய் சாதம் தயாராகிடுச்சு. இது செய்யறதுக்கு 1 கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை தாளிச்சிடலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க. இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தனியாக செய்ய வேண்டாம். இதுலேயே இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்குது. ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லை, டெய்லி ரசம் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக ஹெல்த்தியான இந்த ரெசிபி பண்ணலாம். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இங்கே நான் 2 பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து 1-2 நிமிஷம் போல் மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லாவே வெங்காயமும் சேர்ந்து நல்லாவே வதங்கிடும் நமக்கு. இப்போ நல்லா இது வெந்திருக்கு. கோபுரம் எந்த கோயில் கோபுரம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாதம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு நம்ம தயார் செய்த இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் தயாராகிடுச்சு. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சை சாறை இதன் மேலே சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக பீட்ரூட் சாதம் தயாராகிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான சாதம், குழந்தைகளுக்கும் மிகவும் பிடிக்கும். கொண்டைக்கடலையை வேக வச்சு இதனோடு சேர்த்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு தயாராகிடும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை ரெண்டு தடவை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இங்கே வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நெய் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 1-4 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலம், இதோட சோம்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சோம்பு உங்களுக்கு வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வதக்க வதக்கிறேன். இதில் வந்து நான் ஆப்ஷனலாக முந்திரி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல சேர்க்க வேண்டாம். முந்திரி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கீரியை பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போதே 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கட்டும், சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம், அதாவது மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து புதினாவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதோட தனியா, இஞ்சி பூண்டு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மையை அரைச்சிடலாம். அரைச்சி இதை வந்து நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இதில் இருக்கிற இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிடலாம். புதினாவோட வாசனையோடு நம்ம பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து இங்கே பிரியாணி தான் பண்ணுறேன், வெஜ் பிரியாணி. இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த இடத்துல நான் வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலாத்தூள் வந்து நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நல்லா வதங்கியிருக்கு எல்லாமா. இப்போ வந்து ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கிடும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பிரியாணி சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கிறதுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். அதனால் 2-3 டேபிள்ஸ்பூன் தயிரை சேர்த்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு வெஜிடபிளாக சேர்த்துக்கலாம். கட் பண்ணிய பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு 1/4 கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தா ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பத்துக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் கூடிய நீங்கள் பட்டாணியை முதல் நாள் இரவே ஊற வச்சுருங்க. அந்த பட்டாணியை 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரியாணி செய்யும்போது சேர்த்துக்குங்க, ஈஸியாக வெந்திருக்கும். இப்போ நான் கேரட், 2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த இடத்துல வந்து எல்லாமே நல்லா வதங்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும்போது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நேரமும் உங்களுக்கு அதிகம் எடுக்காது. இப்போ நல்லா வதக்கிட்டேன். காய்கள்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதக்கும்போது ஈஸியாக வெந்துடும் நமக்கு. தயிர் சேர்க்கறதுனால பிரியாணி வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வைத்த சீரக சம்பா அரிசியை இதோடு சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். அதுதான் கரெக்டான அளவு. ரொம்பவும் குறைவாக இருக்காது, ரொம்பவும் உதிரி உதிரியாகவும் இருக்காது, நல்லா மீடியமாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி வீக் இதை தான் செய்வீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் ஹையில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக இப்போ பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனை கம கம கமன்னு நமக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து புதினாவெல்லாம் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோம்.
குழந்தைகள்லாம் தூக்கி போடாது, ஈஸியாக சாப்பிட்ரும் அந்த வாசனையோடு இருந்தால். நீங்களும் இந்த மாதிரி முறையில் இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இங்கே வந்து புதினா தொகையல் தயிர் பச்சடி ரெண்டும் வச்சுருக்கேன். இந்த புதினா தொகையல் ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பச்சடி வகைகள் 10 போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான ரெசிபி, நமக்கு ஒரு 15-20 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் வற்றல் சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சு உளுத்தம்பருப்பை வாசனை வரும் அளவுக்கு நல்லா சிவப்பாக வறுத்தரலாம். இப்போ இதோட மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வற்றல் சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்கறதுனால காரத்தை நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா சிவப்பாக வறுத்தரலாம். உளுத்தம்பருப்பு வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். வாசனை வந்த பிறகு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆற விடலாம். இங்கே ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த தேங்காயையும் இந்த கடாயில் சேர்த்து நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும்போது ஈஸியாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம். தேங்காவை இந்த மாதிரி சிவப்பாக வறுக்கும்போது அது கெட்டு போகிற வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. இதை நம்ம ஒரு 10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே கூட வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு பெருங்காய் கட்டி சேர்த்து மிக்சியில் நல்லா மையை அரைச்சிடலாம். தண்ணீர் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, தண்ணீர் படாமல் பார்த்துக்கலாம். நமக்கு இப்போது தேங்காய் பொடி தயாராகிடுச்சு. இப்போ ரைஸ் செய்யறதுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைனா நெய், உங்கள் விருப்பத்துக்கேற்ற சேர்த்துக்குங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு இதோட வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு 1 கப்பு ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே ரைஸை எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சிட்டோம்னா லஞ்சுக்கு தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு அந்த பொடியை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தோன்னா பொரியல் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது அப்படியே கூட கொடுத்து விடலாம். ரொம்ப அருமையான தேங்காய் பொடி சாதம் நமக்கு ஒரே நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதன் மேலே நல்லெண்ணெய், அப்படி இல்லைனா நெய் விட்டு கொடுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நமக்கு சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதோட 1/2 கப் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். நமக்கு இங்கே சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், அதனால் ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இங்கே நான் சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி கழுவிக்கலாம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் 10 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், 4 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இங்கே வந்து பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. பூண்டு வாசனையோடு இந்த சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டதுனால டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து வீட்டில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அபாரமான டேஸ்ட் இது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி தான் இதில் சேர்க்குறேன். தக்காளியும் அதிகமாக சேர்க்க வேண்டாம். தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம 1 தக்காளி சேர்த்தா போதும். இதில் காய்ந்த மிளகாய் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்க வதங்க சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுறேன், நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது செய்யறது ஈஸி, லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இப்போ நல்லா மசிஞ்ச பிறகு மஞ்சள் தூள், குழம்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துங்க, ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இது வீட்டிலேயே தயார் செய்த மிளகாய்த்தூள்.
வீட்டில் மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற சாம்பார் பொடி கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வைத்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து 3 கப்பு தண்ணீர் விட்டுருக்கோம். தண்ணீர் குறைந்தளவே விடுறோம், ஏன்னா இங்கே வந்து நமக்கு உதிரி உதிரியான சாதம் தான் வேணும். அதனால் இப்போ 3 கப்பு தண்ணீர் விட்டு குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், இப்படியே கூட நம்ம கொடுத்து விடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு உதிரி உதிரியாக அரிசி பருப்பு சாதம் தயாராகிடுச்சு. இது ரொம்ப கோயம்புத்தூரில் ஃபேமஸ், எல்லார் வீட்லேயும் விரும்பி செய்கிற ஒரு ஃபேமஸான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதன் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்கள் இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்குங்க. இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதோட நம்ம கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணீர் விடாமல் இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 4 இல்லைன்னா 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மார்னிங் டைமில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி இது. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஒரு பிங்க் கலரில் வதங்கி இருக்கும்போது நம்ம மிக்சியில் அரைத்த அந்த தக்காளி விழுதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் பவுடர் ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணிய கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இங்கே வந்து 6 இல்லைன்னா 7 கத்திரிக்காவை தண்ணீரில் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வதக்கும்போது கத்திரிக்காய் வந்து ஈஸியாகவே வெந்துடும், அதனால் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பக்கம் சாதத்தை வடித்து அதுலேருந்து 1/2 கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஆனால் உடையக்கூடாது, ஆனால் வெந்தும் இருக்கணும். அதனால் கத்திரிக்காவை உடைக்காமல் நல்லா வேக வச்சிடலாம். இப்போது நம்ம வடித்த சாதம் 1/2 கப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியான சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா இலக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி இலக்கும்போது கத்திரிக்காயும் உடையாது, சாதமும் குழையாது, நமக்கு ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் ரைஸ் தயாராகிடும். இதன் மேலே கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ரைஸ் தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து பச்சடி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இங்கே வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வெங்காய தயிர் பச்சடி கூட இங்கே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலில் பச்சடி வகைகள் 10 வகை இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புலாவ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற புலாவுன்னே சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல ஸ்வீட் கார்ன் தான் நமக்கு தேவைப்படும்.
எல்லா ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் ஒன்று நல்லா கழுவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலம், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த புலாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு மணத்தை தரும். அதனால் இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே புலாவ் பிரியாணியெல்லாம் பண்ணும்போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒன்றை வந்து கீறி சேர்த்துக்கலாம். வெங்காயம், 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்குங்க. எப்போவுமே பச்சை மிளகாயை கீறி சேர்த்தா தான் நல்லது, இல்லைனா வந்து அது வெடிக்கும். அதனால் கீறி சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இங்கே நான் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக சேர்க்கக்கூடியது ஸ்வீட் கார்ன். அதை நல்லா கழுவி இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கப் ஸ்வீட் கார்னை இங்கே சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இங்கே வந்து நான் 1 தேங்காயை தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு தான் இங்கே கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம். இது வீட்லேயே செய்த கரம் மசாலா. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அரிசியை 1/20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய்ப்பால் விட்டுக்கலாம். 1 மூடி தேங்காயை மிக்சியில் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே நான் 1/2 கப்பு தேங்காய்ப்பாலும் 1/2 கப்பு தண்ணீரும் சேர்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புலாவ். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி போட்டுடலாம். 2 விசில் ஹையில் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான தேங்காய்ப்பால் ஸ்வீட் கார்ன் புலாவ் தயாராகிடும். பொடித்த மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும். புலாவ் எல்லாமே மிதமான காரத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பன்னீர் டிஷ் தொட்டுட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு மாங்காய் பச்சடி வச்சு தான் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மாங்காய் பச்சடி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேங்காய்ப்பால் வாசனையோட ஸ்வீட் கார்ன் புலாவ் தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Thank you.